ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு நம்ம ஐபிபிஎஸ் பியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்னென்ன குவெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுல ரொம்ப முக்கியமான குவெஸ்சன் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு குவெஸ்சன்ஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க, அதே போலதான் இதுவும் பிஏ எக்ஸாம்ல கேட்ட குவெஸ்சன்ஸ் தான். இதுல என்ன நல்ல விஷயம்னா, இது ஏற்கனவே இதே போல மெத்தட இந்த வீடியோ கிளாஸ்ல உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். எப்படி நம்ம நடத்தணுமோ அதே போல உங்களுக்கு ஒரு குவெஸ்சன் வந்திருக்கு, பார்ப்போம். இன்னைக்கு பார்ப்போம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க, நீங்களும் தவறாம பாக்க முடியுங்க. இதான் கேள்வி. சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க. ஸ்கொயர் டேபிள் இருக்கு, ஸ்கொயர் டேபிள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எப்பயுமே நான் ரெண்டு டைகிராம் போட்டுக்குவேன், ஏன்னா சிலது டூ பாசிபிலிட்டி வந்து அந்த டைம்ல நம்ம போக முடியாது, அப்படியே சால்வ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த ஸ்கொயர் டேபிள்ல த பீப்புள் சிட்டிங் அட் கார்னர் ஃபேசிங் ஆப்போசிட் டு த சென்டர். ஆப்போசிட் டு த சென்டர்னா சென்டருக்கு எதிராக, அப்ப சென்டருக்கு எதிராக இருக்கிறவங்க கார்னர்ஸ்ல இருப்பாங்க. அப்ப இவங்க ஹேண்ட் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அண்ட் தென் அதே போலதான் இங்க சரிங்களா. அண்ட் த பீப்புள் சிட்டிங் மிடில் சைட் ஃபேசஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். மிடில் இருக்கவங்களா டுவர்ட்ஸ் த சென்டர். மிடில் இருக்கவங்களா டுவர்ட்ஸ் த சென்டர். F is sitting middle of the table. F வந்து ஏதாவது ஒரு மிடில் இருப்பாங்க. அப்ப F வந்து ஏதாவது ஒரு மிடில் இருப்பார், சரிங்களா. E is 3 places away from F. E வந்து 3 places away from F. 1, 2, 3. இங்க இருக்கலாம். 1, 2, 3. இங்க இருக்கலாம். E is 3 places away from F. F ல இருந்து 3 இடத்தில் E இருக்கிறார். F ல இருந்து 3 இடம் தான் பாருங்க. 1, 2, 3. F ல இருந்து 3 இடம் தள்ளி E இருக்கிறார். அடுத்தது C is 2 places away from F. C F ல இருந்து 2 இடம் தள்ளி. அப்ப 1 2 இங்க C இருக்கலாம். 1 2 இங்க C இருக்கலாம். இங்க C இருக்கலாம், இங்க C இருக்கலாம், சரிங்களா. அடுத்து C is not immediate neighbor of E. C வந்து E பக்கத்துல இல்லையா, அப்ப இங்க E இருக்கு, இந்த C இல்ல, இங்க இருக்கு, இந்த C இல்ல. அப்ப கன்ஃபார்மா இங்க எதுல இருக்குதான் C, இங்க இருக்குதான் C. கன்ஃபார்மா C போட்டுக்கலாம் தானே, ஏன்னா E பக்கத்துல இருக்க கூடாது. இங்க பாருங்க, ஈ பக்கத்துல சி போடல, ஈ பக்கத்துல சி போடல. அப்ப இங்கதான் சி வைக்க முடியும். ரெண்டு டயக்ராம்ல இந்த டயக்ராம்ல இங்கதான் சி வைக்க முடியும். அதுக்கு பாருங்க, 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் பி அண்ட் சி. பிக்கும் சிக்கும் இடையே ரெண்டு பேர். அவ சிங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேர் இங்க பி வரலாம், இங்க ரெண்டு பேர் இங்க பி வரலாம். ஆல்ரெடி ஈ இருக்காங்க, சோ இங்க தான் பி போடும். இங்க ரெண்டு பேர் இங்க பி வரலாம், தடிக்க ரெண்டு பேர் இங்க பி வரலாம், சரிங்களா. அடுத்தது ஏ இஸ் நாட் அன் இம்மிடியட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் சி. பிக்கு சீக்கிரம் பக்கத்துல ஏ இருக்க மாட்டாரு, அப்ப இங்க ஏ இருக்க மாட்டாரு, இங்க ஏ இருக்க மாட்டாரு, இங்க ஏ இருக்க மாட்டாரு, இங்க ஏ இருப்பாரா. அப்புறம் இங்க 1 2 இங்க ஏ இருக்க மாட்டாரு, இங்க ஏ இருக்க மாட்டாரு, சரிங்களா. ஏ வந்துட்டு பிக்கு பக்கத்துல வரக்கூடாது, சி பக்கத்துலயே வரக்கூடாது. அடுத்தது 2 பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஏக்கும் பிக்கு இடையே ரெண்டு பேர் தான். அப்ப ஏ இங்க இருக்காரு, ரெண்டு பேர் தான் இங்க டி போட முடியாது. இங்க டி போடலாமா, ஏ ரெண்டு பேர் தான் இங்க டி போடலாம், ஏன்னா இங்க டி போட முடியாது, பி இருக்காரு. அடுத்தது ஏ இஸ் 7 டு தி லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஏ வந்து ஹெச்க்கு 7 லெஃப்ட் தான். இப்போ இந்த இடத்துல எந்த இடம் காலியா இருக்கு, இங்க இங்க தான். இங்க இருந்து 7 லெஃப்ட்ல போட முடியாது, இங்க பார்த்தா 7 ரைட் தான் வரும். அப்ப இந்த டயகிராமே தப்பு தான். இங்க பாருங்க, ஏ வந்துட்டு ஹெச்க்கு 7 லெஃப்ட் தான். அப்ப இங்க ஹெச் போட்டா இங்க இருக்கவங்களுக்கு ஹேண்ட் இப்படி தான் இருக்கு, லெஃப்ட் ரைட் உள்ள பாக்கும்போது. அப்ப ஹெச்க்கு 7 லெஃப்ட்ல ஏ இருக்காங்க தானே, ஏன்னா ஏ சிட்டிங் 7 டு தி லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, எல்லாருமே உட்கார்ந்து வச்சிருச்சு பாருங்க. ரெண்டு டயக்ராம் போடும் போது ரெண்டாம் டயக்ராம் ஆன்சர் வருதுல்ல. அப்ப நீங்க பேரலா சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், கஷ்டமாவே தெரியாது, சரிங்களா. சரி, இதுல எந்த லெட்டர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 8 பீப்புள் வேர்ட்ஸ் வந்து கொடுக்கல. அப்ப வராதுக்கு புதுசா ஏதாவது ஒரு எழுத்துருந்தா அதுக்கு இருக்கிறதா வச்சுக்கலாம், சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஹவு மெனி பீப்புள் ஆர் சுவிட்சிங் பிட்வீன் டி அண்ட் எஃப் இஃப் கவுண்டட் இன் ரைட் சைட் ஆஃப் டி. அதாவது டி ல இருந்து ரைட் சைட்லயே கவுண்ட் பண்ணிட்டு எஃப் போனா நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க. டிக்கு ரைட் சைட்ல,
B class set in the day 1, 2, 3, 4. Yar varaikum ponom? B K right side, sir. B K right side ponom. F varaikum ponom. B K right side F yar mein lagana. So none the correct answer. Who is sitting there to the right of F? F to the right. F to the right. 1, 2, 3. Oru pudhu number thana. Ab option la paringa. A kediyadu, B kediyadu, G dhaan correct answer. அப்போ அடுத்தது ஜி தான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஏன் ஜி தான்னா இங்க தான் நம்ம ஜிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். ஜி தான் இங்க வரும். அந்த அசம்ஷன் சார். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். இதுல வராத நபர்கள் யார்? சரி, ஏ ஏ பி சாரி இ ஜி H, D, B. அதாவது E, G, H, D, B. இப்ப B, D, G, E எல்லாமே facing outside. H மட்டும் தான் facing inside. அப்ப கரெக்டான ஆப்ஷன் H தான். வேற விஷயம். The number of people sitting between E and C when counter right of E. When counter right of E, then C. 1, 2, C. Is equal to the number of people G and dash will counter left of G. அப்ப ரெண்டு பேர் Eக்கு Cக்கு நடுவுல Eோட ரைட் சைடுல ரெண்டு பேர் தான். அப்ப Gக்கு இன்னொரு யாருக்கு நடுவுல ரெண்டு பேர் Gோட லெஃப்ட் சைடு போனா. அப்ப Gக்கு இந்த சைடு இருக்கற Gோட லெஃப்ட் சைடு போனா ரெண்டு பேர் தள்ளியா இருப்பாங்க. யா. சரிங்களா? When counter left of G. சரி, left of G. அப்பனா facing outside right left 1 2 H. H தான் கரெக்டா இருந்துச்சு. அது பண்ணு, who is sitting second to the right of the person, who is diagonally opposite to the person, who is immediate left of C. அதாவது immediate left of C க்கு diagonally opposite ல, immediate left of C க்கு diagonally opposite ல, second to the right யார், second to the right யாரு இவருக்கு, right left 1 2, second to the right யாரு G. அப்ப G தான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது விஷயம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ்ல கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. क्वेश्चंसல இது ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான். ரொம்ப நம்ம எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். மறுபடியும் இன்னும் ஒரு சில IBPS PO questions ஓட உங்களுக்கு வந்து பார்க்கறேன். Thank you. Thank you for watching Arun Academy channel.